பல்லாவரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி வெள்ளட்டும் இந்தியா தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே மனிதநேய மக்கள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் வெள்ளட்டும் இந்தியா பொதுக்குழு தீர்மானங்களை விளக்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் தமுமுக மாவட்ட செயலாளர் யு ஃபாரூக் அகமது தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் பம்மல் முகமது யூனுஸ் வரவேற்புரையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொது செயலாளரும் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத், மாநில துணை பொதுச் செயலாளரும் 50வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் யாகூப், மாநில அமைப்பு செயலாளர் பழனி ஃபாரூக், தலைமை கழக பேச்சாளர் சலீம்கான் ஆகியோர் பங்கேற்று வெள்ளட்டும் இந்தியா தலைப்பில் பொதுக்குழு தீர்மானங்களை விளக்கி சிறப்புரையாற்றினர். உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹீம், மாவட்ட பொருளாளர் சபியுல்லா, மாநில இளைஞரணி செயலாளர் தமிம் அன்சாரி, மாநில வர்த்தக அணி செயலாளர் கவுஸ் பாஷா, மாநில தொழிற்சங்க அணி பொருளாளர் ஆஷிக் அகமது, நுகர்வோர் பாதுகாப்பு அணி மாநில துணை செயலாளர் முகமது நயினார், மாநில செயற்குழு உறுப்பினர் ஜாபர் அலி, மாநில செயற்குழு உறுப்பினர் ஜிந்தா மாதர், மாநில செயற்குழு உறுப்பினர் நைனா முகமது மற்றும் ஜைனுல் ஆபிதீன், ஓ கே என் அப்துல் காதர், அஷ்ரப் அலி மற்றும் மாநில மாவட்ட பகுதி மனிதநேய மக்கள் கட்சி தமுமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி இறுதியில் மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் ரஹ்மான் நன்றி உரையாற்றினார். இடம் கொஞ்சம் முன்னணியில் இருந்துச்சு. போன வருஷத்துக்கு அது 3 வருஷம் 2022 2023 11,000 வந்துடுச்சு. இது எத்தனாவது இடம், எங்க இடத்துன்னு சொன்னா ஒரு 35 ஆண்டு காலம் ஆப்கானிஸ்தான் போர்லயே இருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யா சோவியத் ரஷ்யா ஆக்கிரமிச்சு தமிழ்நாடு என்கின்ற அடியோட இன்றைக்கு 2.2% மொத்தம் ஒரு 500,000 குடும்பம், 8 கோடி பேர்ல 500,000 குடும்பம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள், வறுமையில் இருக்கிறார்கள். அவர்கள் தாய் தாப்பினால் பிள்ளைகளால் நிராகரிக்கப்பட்ட பெற்றோர்களாக இருக்கலாம், வாய்ப்பு இல்லாத ஏழைகளாக இருக்கலாம். இப்படி வந்து ஒரு 500,000 குடும்பம், அந்த 500,000 குடும்பத்தை கண்டுபிடிச்சு அரசினுடைய எல்லா துறைகளையும் அந்த பக்கம் திருப்பி விட்டு அவர்களை உயர்த்துவதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு திட்டம் போடுது. குடிசைகளாக ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு திட்டம் போடுகிறது. 800,000 பேர் இருக்காங்க குடிசையில் இன்னைக்கு இந்தியா தமிழ்நாடு முழுக்க கணக்கு எடுத்தா 800,000 பேர். என் தொகுதியில் பார்த்தோம் சொன்னா மணப்பாறை ஒன்றியத்தில் ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோம், ஒன்றியத்தில் 53 குடிசைகள் தான் இருக்கு. மொத்தம் ஒன்றியத்தில் 53 குடிசை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா குடிசையில மக்கள் வாழலங்க, அவருடைய சமய கட்டம் மாட்டு கொட்டகையை மட்டும் குடிசையில இருக்கு. இந்த புள்ளி உரம் வருது. அப்ப ஏதோ ஒரு வகையில் இந்த மக்கள் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பின்னணி என்ன? ஏன் இந்தியாவில் வளரவில்லை? வடமாநிலிருந்து 1,000,000 பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கி சாரசாரே வந்து குவிறான். எல்லா ரயில் நிலையங்களையும் இன்னைக்கு பல்லாவரத்தை எடுத்துட்டோம் சொன்னா எல்லா கடைகளையும் இன்னைக்கு வடமாநில இளைஞர்கள் வடமாநிலத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னு சொன்னா கடை நடத்த முடியாது, தொழில் நிறுவனங்கள் நடத்த முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு வடமாநில இளைஞர் வந்து குவிறான். அவர்கள் நான் வருவதை தடுக்கல, எதிர்க்கல. ஆனால் அவர்கள் வளராம போனதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு கல்வி கிடைக்கலையே, வேலை வாய்ப்பு கிடைக்கலையே. ஏன் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது? ஏன் தமிழ்நாட்டு வளர்ச்சியை பத்தி மோடி வந்து பேசலாமா? வளர்ச்சியை தமிழ்நாட்டில் தடுக்கிறாங்களா? அவர் திட்டத்தில் இங்க நடைமுறைப்படுத்த வர்றது இல்லையா? வட மாநிலம் ஏன் வளரல? மத்திய பிரதேசம் ஏன் வளரல? உத்தரப்பிரதேசம் ஏன் வளரல? அங்கெல்லாம் என்ன பண்றான்னு சொன்னா மத ரீதியான கலவரங்களை பிரச்சனைகளை தூண்டிவிட்டு 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 இந்த பக்கம் எல்லாம் திசை திரும்பி முஸ்லீம்களுக்கு எதிராக வெறுப்பை கக்கிக்கிட்டு இருக்கும் போது, முஸ்லீம்களை அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கும் போது பெரும்பாலான இந்து மக்களுடைய வருவாயை சுரண்டி அவனுடைய உழைப்பை சுரண்டி ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதி மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதான் இதுல நுணுக்கமா நாம புரிஞ்சுக்க வேண்டிய அரசியல். அப்ப உத்தரப்பிரதேசம் உயர் ஜாதியினருக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறது, மத்திய பிரதேசம் ஒரு உயர் ஜாதியினருக்கான அரசியலை முன்னெடுக்கிறது, குஜராத்தில் இன்றைக்கு உயர் ஜாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் எல்லா துறைகளிலும் கோலோச்சனா. வறுமையும் கஷ்டமும் இன்றைக்கு எல்லா மாநிலத்திலும் இருக்கு. வட மாநிலத்தில் தமிழ்நாடு எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு எய்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு அதற்கு ஸ்டாலின் அவர்களுடைய முதலமைச்சர் அவர்களுடைய உழைப்பு மட்டுமல்ல, ஒரு 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்துடைய உழைப்பு அதற்கு பின்னணி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப திராவிட இயக்கம் மிக தெளிவாக இங்க திட்டமிட்டு எல்லா மக்களுக்கும் எல்லா வாய்ப்புகளும் சேரணும், அதை தடுக்கக்கூடிய அந்த ஆரிய சக்திகளை எதிர்த்து களமாடணும்.
விழிப்புணர்வு இன்றைக்கு இந்த நிலையை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த மோடியை நம்ம உள்ள அனுமதிக்கலாமா வேணாமா என்றத முஸ்லிம் அல்லாத மக்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எப்படியாவது நுழையெல்லாம் வளர்ச்சியை பத்தி பேசி அப்படியே மலை வெள்ளத்துல திமுக கவர்மெண்ட் எதுவும் செயல்படலையா அல்ல சொல்றதுக்கு உனக்கு